மிக்க நன்றி. கரம் அறக்கட்டளை என்பதனால் உதவிக்கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது அண்ணன் அவருடைய தலைமையிலே அழகு தமிழை ரசிக்க இருப்பதற்கு முன்னால் இசை நாடக நடிகரை மட்டும்தான், இயல் இசை நாடகத்தான் என்று சொல்ல முடியும். இந்த கச்சேரியை சகோதரி அவர்கள் பாடினார்கள். நான் உள்ளபடிக்கு அந்த அம்மையாரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அவர் சிறப்பாக பாடியதற்காக மட்டும் பாராட்டவில்லை. இசையால் வசமாக இதயமது என்று சொன்னார்கள். அவர்கள் பாடுகின்ற பொழுது இறைவனை இந்த சங்கரதாசாமியுடைய சன்னதிக்கு முன்பு முருகனை அழைத்து வந்து நிறுத்தினார் என்றால் அது மிகையாக இசையால் மட்டுமே உலகத்தில் எதையும் வெல்ல முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர்கள் இங்கு பாடிக்கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்கள் பாடுகின்ற போது எனக்கு கூட அருட்பா சிந்தனை, ராமலிங்கடிகள் அவருடைய அருட்பா சிந்தனை நிறைய வந்தது. இவரை போன்றவர்கள் திருவருட்பாவை பயிற்சி செய்திருப்பார்கள் என்றுதான் கருதுகிறேன். இந்த இடத்தில் எதை பாட வேண்டுமோ அதை பாடியிருப்பார்கள் என்று கருதுகிறேன். அவர்கள் திருவருட்பாவை பயிற்சி எடுத்துக்கொண்டு பாடுவார்களே ஆனால் அருமையன் பாட அடிக்கிறார்கள். மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுக்கு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்றால் அது இந்த காரைக்குடி மன்னன் செட்டிநாடு மன்னன் தந்தைக்கு கொடுத்த ஒரு பரிசு.